ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்தது சார். என்ன பண்ணுன்னே தெரில. நாளைக்கு காலையில் எங்கள் ஸ்கூலில் எக்ஸாமு, எனக்கு மத்தியானம் எக்ஸாமு, என்ன பண்ணுறதுனே தெரில. 5 லெசனுக்கு இருக்குது, எங்கள் ஸ்கூல் 6 லெசன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு லெசன்லேயும் 2 மார்க், 20 இருக்குது. என்ன பண்ணலாம்? இதான உங்களோட மைண்ட் செட்டாக இருக்கும். இதே ஒரு தாட்டோட இருப்பீங்கல்ல, உங்களோட பல பேர் இந்த தாட்டோட இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்காக உங்களோட மைண்ட் செட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்காக மட்டும்தான் இப்படி ஒரு வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய படிக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், பட் ஒரு கம்மியான டைமில் 70 மார்க் வாங்க முடியும் அப்படின்ற அஷூரன்ஸ் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா இன்றைக்கி நைட்டு படிச்சுட்டு 70க்கு 70 வாங்க முடியுமா? டெஃபினட்டாக அது முடியாது தெரியும். ஆனால் இப்போ படித்தாவாச்சு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அளவு மார்க்கை வாங்க முடியும். சரி, இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டீங்க, பரவாயில்ல, அடுத்த பரீட்சையப்போ நம்ம திருத்திக்கலாம். ஆனால் இன்றைக்கி நாளைக்கு என்ன பண்ணுறது, இன்றைக்கி என்ன பண்ணிவிட்டு அதை போய் நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்காக 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 20 கொஷின். சரி, 20 கொஷின் படித்தா என்ன சார் வரும்? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்ன அப்படின்னா, 5 படத்தில் இருக்க 2 மார்க்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா குறைஞ்சது எப்படியும் ஒவ்வொரு லெசன்லையும் 20 அல்லது ஒவ்வொரு லெசன்லையும் ஒரு 10-15 எடுத்துட்டோம்னா 50-60-70 கொஷின் வந்துடும். 50 கொஷின் அது மினிமமாக வரும். ஒரு லெசனுக்கு 10 வச்சாலும் 5 லெசனுக்கு 20-50 கொஷின் வரும். 50 2 மார்க், 50 3 மார்க், 5 மார்க்கு சொல்லவே வேணாம். ஒரு புக்கிலே ஒரு லெசன்லேயே 20-22-15 இருக்குது. ஸோ அப்போ அது இதெல்லாத்தையும் நீ நைட்டு உங்களால் படிச்சிட முடியுமா? ஸோ படிக்க முடியும், முடியும்னு நினச்சா முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ப்ராக்டிகாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, இதை ஃபுல்லாக ரீட் பண்ணுறதுக்கே இன்றைக்கி நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே முடியுமான்னு தெரியல. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இவ்வளோ நாள் நம்ம தப்பு பண்ணிட்டோம் படிக்காதனால. படிச்சிருந்தா பண்ணிடலாம், படிக்கலை என்ன பண்ணுறது, இப்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். அதுக்காக தான் ரொம்ப செலக்டிவாக 22 மார்க்ஸ். சரி, இதை படித்தா எல்லா 2 மார்க் அட்டன் பண்ண முடியுமா? மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாதுல்ல. நான் வீடியோக்காக நான் பேசலாம், கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு உங்களை ஏமாற்ற முடியும். நீங்களும் நம்பிட்டு போய் உட்காந்து படிப்பீங்க, ஒரு சிலர் படிக்க மாட்டாங்க, நீங்கள் என்ன பிளானோ அதை பண்ணுவேன். நான் அப்படி எதுவுமே பண்ண மாட்டேன். ஐம் ஜஸ்ட் கிளியர்லி ஓப்பன்லி செய்யுங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து கேரண்டி கம்மியாக இருக்கணும். இங்கிலீஷில் நான் சொன்னேன், நீங்கள் இந்த பழைய கொஷின் பேப்பர்லாம் படிச்சிருப்போங்களா வரும் அப்படின்னு. அதே மாதிரியே போனீங்க, நிறைய பேர் சூப்பராக பயங்கரமாக இது வரைக்கும் 1 வருடத்தில் 20 வாங்கினதில்ல, இந்த தடவை வாங்கினேன் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. மினிமமாக 17-18 வாங்கினவங்க கூட இருக்காங்க, சார் நான் 10 மார்க் வாங்கிட்டு இருந்தது இவ்வளோ வாங்கினேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் எஃபர்ட்டை போடுங்க, நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் அதுக்கப்புறம் ரிசல்ட் உங்களுக்கு என்னன்றது நாளைக்கு நீங்களே வந்து சொல்லுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ இந்த கொஷினு இதை மட்டும் படித்தா போதும், இப்போதைக்கு இதை மட்டுமாவது படிங்க. ஏன் அப்படின்னா 20 மினிமமாக உங்களுக்கு 3 கொஷின் எப்படியாவது வந்துடும். 2 மார்க்கில் வரலாம், அதை 3 மார்க்கில் வந்துடும், இல்லை இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போதும், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் இப்போ நைட்டு பூரா உட்காந்து நீங்கள் எவ்வளோ படிச்சிட முடியும், எவ்வளோ படித்தாலும் நான் சொல்கிற மாதிரி படித்தாதான் உங்களுக்கு என்னது ஈஸியாக இருக்க போகுது. ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா, ஸோ நம்மளோட ஸ்பெஷலைஸ்டு மெட்டீரியல், நம்மளோட பிரைட் அகாடமி வேர் சக்ஸஸ் பிகின்ஸ், நம்மளோட ஸ்பெஷல் மெட்டீரியலாகவே நான் என்ன பண்ணிட்டேன், இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இது எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த கொஷின் பேப்பர்ஸ் இங்கிலீஷில் அதுதான் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு 5-6 வருஷம் கொஷின் பேப்பரில் இருக்க எல்லாமே சேர்த்து அதில் ரிப்பீட்டடாக நிறைய மார்க்குக்கு வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட 90-35 மார்க் வந்துருச்சு. அப்போ ஏன் ஃபிசிக்ஸில் வராது? நான் கெமிஸ்ட்ரிக்கு பார்த்துருக்கேன், கெமிஸ்ட்ரிக்கு எப்பயுமே பாதிக்கு பாதி பழைய கொஷின் பேப்பர்லேருந்து வந்துடும். அதே தானே ஃபிசிக்ஸுக்கும். சிம்பிளுங்க, உங்களை கொஷின் எடுக்க சொன்னால் என்ன பண்ணுவாங்க, நான் எப்பயுமே சொல்கிறது பழைய கொஷின் பேப்பரில் என்ன இருக்குன்னு பார்ப்பீங்கல்ல, பழைய கொஷின் பேப்பர் எடுத்து பார்ப்பீங்கல்ல, எப்படி எடுத்திருக்காங்க, எப்படி மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் ஒரு 4 கேள்வி உங்கள் வாசிப்பீங்கல்ல, அந்த கேள்வி உங்கள் மைண்டில் இருக்கும்ல. திருப்பி நீங்கள் கொஷின் எடுக்கிறப்ப புக்கில் அந்த கொஷினை பார்த்தா, ஓ அதில் இருந்துச்சு அதை எடுப்போம் அப்படின்னு தோணும்ல, தோணும். அப்படி தானே கொஷின் எடுத்தவங்களுக்கு தோணி இருக்கும், அவங்க தானே அப்படி கொஷின் எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த கொஷின் வரும்ல, இன்னொன்று அது இம்பார்ட்டண்ட் வேறு இல்லை, வரும்ல, என்ன சார் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் வரும். அதனால தான் சொல்கிறேன் படிங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு என்ன அப்படின்னா, குவார்ட்டர்லி எக்ஸாமுக்காக இந்த 12th ஃபிசிக்ஸுக்கு இந்த மாதிரி 2023-2024 இந்த வருஷம் நடக்கக்கூடிய 2 மார்க் கொஷின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ டிஃபைன் ஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். தமிழ் மீடிய பசங்க அப்படியே வெறியாவாங்க, எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்துக்கே போடுங்க. அப்போ நாங்களாம் எங்கே போய் படிக்கிறது அப்படின்னு கவலைப்படாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துட்டேன். அந்த கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸை ஃபுல்லாக எடுத்துங்க. இது கொஷின் பேப்பர்லேருந்து நான் வேறு ஒரு 5 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் வச்சுருக்கேன். அந்த கொஷின் பேப்பரில் இருந்து செலக்டிவாக எடுத்தது தான் அந்த கொஷின் பேப்பர் தமிழ் மீடியத்தில் என்கிட்ட இருக்குது. அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் இந்த PDF-ஐ பார்த்துக்கோங்க. இப்போ முடிச்சுட்டு நான் என்னன்னு சொல்கிறேன், பெல்டியர் எஃபெக்ட், யூசஸ் ஆஃப் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர், லென்ஸ் லா, மலூஸ் லா, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனு, ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ. நான் கொஷின் கேட்டிருக்கதெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், மாஸ்டர் PDF என்னால் ரெடி பண்ண முடியல லாஸ்ட் மினிட்ல. இல்லைன்னா பாருங்களேன் என்னென்னு, எத்தனை டிஃபைன் இருக்குது பாருங்கள், டிஃபைன் டிஃபைன் டிஃபைனு
டிஸ்டிங்யூஸ் ஒன்று தான் இருக்கீங்க, இதில் வந்து டிஸ்டிங்யூஸ் கம்மியான. அடுத்து பாருங்கள் ஸ்டேட்டு லா வந்து கண்டிப்பாக வரப்போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லா லாவும் படிச்சிங்கனாலே நம்ம மாஸ் காட்டிடலாம். ஸ்டேட்டு 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 ஸ்டேட் மட்டுமே எத்தனை இருக்குது பார்த்தீங்களா, விதி எழுதுறது அந்த மாதிரி தான். ஸோ அதுதான் நான் என்ன சொல்கிறேன், இதை நீங்கள் வச்சு செஞ்சுருங்க. இதை மட்டும் படிச்சிங்கனாலே போதுங்க. நான் கொடுத்துருக்கேன் நான் எத்தனை 24 க்வெஸ்சன் கொடுத்துருக்கேன். இந்த 24 படிச்சுட்டு போங்க, மினிமமாக உங்களுக்கு 3 க்வெஸ்சன் வருங்க. ஏன்னாங்க நீங்கள் 50 க்வெஸ்சன் படித்து 3 க்வெஸ்சன் வரதுக்கும் 24 படித்து 3 க்வெஸ்சன் வரதும் ஒன்று தானே. அப்போ உங்களுக்கு கம்மியான எஃபர்ட்டில் சூப்பராக தான் நான் சொல்லித்தரேன். ஸோ அப்போ 3 க்வெஸ்சன் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3x2 6 மார்க்ஸ் நீங்கள் வாங்கிடலாம். ஒன் வேர்டில் அஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஒரு 8 மார்க்கே மினிமம் வச்சுக்கோங்க, 8 மார்க். அடுத்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு 3 மார்க் வீடியோக்கு வாங்க, அங்கே எவ்வளோ க்வெஸ்சன் வரும்னு நான் சொல்கிறேன். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம 3 மார்க்ஸில் எவ்வளோ வாங்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 3 மார்க்ஸ் வீடியோ ஒரு 1/2 hour உங்களுக்கு வந்துடும். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே கடை நான் போட்டுருவேன் உங்களுக்கு. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வேதாந்தூ சேனல் ஒன்று இருக்குது, வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வேதாந்தூ சேனலோட லிங்க்கை கொடுத்துருங்க, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் அங்கே கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு வேறு லெவலில் நிறையா விஷயங்கள் வரப்போகுது. ஸோ கெட் ரெடி. ஓகே, இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும். இதோட PDF கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ பசங்களா.